விருதுநகர் போக்குவரத்து போலீசார் பணியின் போது உடல்நலக்குறைவால் உயிரிழந்த தலைமை காவலரின் குடும்பத்திற்கு 28 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கினர். விருதுநகர் போக்குவரத்து பிரிவு தலைமை காவலராக பணிபுரிந்து வந்தவர் செல்வகுமார். பணியின் போது உடல்நலம் பாதிக்கப்பட்ட செல்வகுமார் கடந்த மாதம் உயிரிழந்தார். அவருடன் பணிபுரிந்து வந்த போக்குவரத்து போலீசார் மற்றும் தமிழ்நாடு காவல்துறையில் 2003 பணியில் சேர்ந்த காவலர்கள் ஒன்றிணைந்து உதவும் கரங்கள் என்ற வாட்ஸ்அப் குழுவின் மூலம் செல்வகுமாரின் குடும்பத்திற்கு உதவி செய்யும் வகையில் நிதி திரட்டி நண்பர்கள் மற்றும் போலீசார் திரட்டிய 28,06,000 ரூபாய் காசோலையை செல்வகுமார் குடும்பத்தினரிடம் விருதுநகர் போக்குவரத்து போலீசார் வழங்கினர்.